ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரோக்கியம் நிறைந்த சுவையான உளுந்து புட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது ஸ்கூல்லிருந்து வர குழந்தைகளுக்கு ஈவினிங் டிஃபனாகவோ ஸ்நாக்ஸாவோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உளுந்து புட்டு செய்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ஒரு கப் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் அது அந்த பேனில் சேர்த்து நல்லா உளுந்து செவந்து வறுபட்டு வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இது வெள்ளை உளுந்துன்னு இல்லைங்க கருப்பு உளுந்துலேயும் செய்யலாம் உளுந்து நான் கழுவில் நல்லா டவலில் தொடச்சி எடுத்துகிட்டு இந்த பேனில் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு மாற்றி வறுத்து எடுத்திங்கன்னா நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா செவந்து வருபட்டமானம் வரும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்த உளுந்தை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து அதே பேனில் எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கீங்க நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் இதில் பச்சரிசியிலும் செய்கிறாங்க அந்த உளுந்து புட்டு பச்சரிசியில் செஞ்சீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி பச்சரிசி இல்லை அதனால் அன்றைக்கி நான் புழுங்கு அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசியும் நல்லா பொறிஞ்சு வரணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல நிறம் மாறி செவந்து பொறிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி பொறிஞ்சு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இதையும் நம்ம உளுந்து சேர்த்துனா அதே ப்ளே சேர்த்தி கொஞ்சம் கூட சூடு இல்லாம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம வறுத்து எடுத்த உளுந்தும் அரிசியும் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் வறுத்து பொடிச்சு வச்சுட்டிங்கன்னா ரெண்டு மாதத்துக்கிட்ட கெட்டு போகாதுங்க தேவையானப்போ டக்குன்னு நம்ம புட்டு செஞ்சு கொடுத்துர்லாம் இது கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்ல ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப சாஃப்ட்டாக நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க வெள்ளை ரவை பதத்துக்கு குரஹொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பச்சரிசி புட்டுக்கு மாவு வரைக்கிற மாதிரி நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிடாதீங்க குறைகொரப்பாக வெள்ளை ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இது கூட இந்த புட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பச்சரிசி புட்டு எந்த மாதிரி பிசைவோமோ அதே மாதிரிதாங்க நம்ம சுடுதண்ணா சேர்க்க வேண்டிய இல்லை சாதாரண தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டு உறுத்து விட்டு பிசையணும் ஒரே டைமில் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிசஞ்சு எடுங்க அப்போ தான் நமக்கு பக்குவம் கரெக்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா புட்டு சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருந்தால் அந்த மாதிரி அழுத்தி உடச்சி விட்டுருங்க உடச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம பசஞ்ச மாவு கரெக்டான பக்குவம்ல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா நாம்பி பிடிச்சிங்கன்னா கொலக்கட்ட மாதிரி அப்படியே பிடிக்கிறதுக்கு ஒரு உதுந்து போகாமல் நான் காமிச்சிருக்க மாதிரி கொலக்கட்டை மாதிரி அப்படியே நிற்குங்க அந்த மாதிரி இருந்தாலே இந்த மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ எல்லாத்தையும் உதுத்து விட்டுட்டு இது ஒரு இட்லி பாத்திரத்தில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு இட்லி தட்டு வச்சு அதில் நம்ம துணி சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த உங்ககிட்ட புட்டு மேக்கர் இருந்தால் புட்டு மேக்கர்லேயும் செஞ்சுக்கலாங்க நான் இன்னைக்கு இட்லி பாத்திரத்தில் தான் சேர்த்து வேக வைக்க போகிறேன் இந்த மாதிரி தட்டில் சேர்த்துனதுக்கப்புறமா இதுக்கு மேலே நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவண தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் சேர்த்து செய்யும்போது இந்த புட்டு நல்ல மனமாக சுவையாக இருக்குங்க இந்த துணியை நாலு சைட்லையும் அப்படியே கவர் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மூட்டை மாதிரி அப்படியே கவர் பண்ணிவிடுங்க அடுத்ததான் ஸ்டவ்லூர் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க தண்ணி சேர்த்து தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க அப்புறமா இட்லி தட்டதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்ல மீடியமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேகட்டும் பார்க்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நம்ம வறுத்து எடுத்த உளுந்து அரிசி மனம் அப்படியே வீடு ஃபுல்லாக இருக்குங்க புட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து அரைச்சி அந்த உளுந்து மனமோ அரிசி மணமோ அப்படியே வீடு ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வெந்த புட்டுலேருந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து இப்படி நல்லா உருட்டி பார்த்திங்கன்னா நல்லா உருட்டுக்கு வரணும் நல்லா இந்த மாதிரி திரியாக உருட்டுக்கு வந்தாவே நமக்கு புட்டு நல்லா வெந்துருச்சுங்க ஒரு பிளேட்டை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்டில் அப்புறமா இதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவணம் தேங்காய் சேர்த்துக்கலாங்க அதுக்கு மேலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கூடவே ஒரு கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா சுவையான அதே சமயம் ஆரோக்கியமான உளுந்து புட்டு ரெடி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த உளுந்து புட்டு ரெசிபிஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ